ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு ஸ்பெஷல். நம்ம நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய படம், அவருடைய அரசியல், அவருடைய குடும்ப வாழ்க்கை, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் ஸோ இப்போ அடுத்ததாக அவருடைய எந்த ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அவருக்கு பல பட்டங்கள் பல பெயர்களாக இருந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். என்னை தெரியுமா, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நான் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எம்ஜிஆர் அவர்களை முதன் முதல்ல மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்தில் வந்து அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அந்த பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி நடிகர் அப்படிங்கிற பெயர். ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட பெயருக்கு முன்னாடி போடுற அடமொழி மாதிரி அப்போ அவருக்கு கொடுத்துருக்கக்கூடியது புரட்சி நடிகர். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், புரட்சி தலைவர், இதயக்கணி, இப்படி பல பேர் அவருக்கு கிடச்சிருந்தது. ஆனால் இப்படி பல பேர் கிடச்சிருந்தாலும் அவருக்கு முதல் முதல்ல கிடச்சது புரட்சி நடிகர் அப்படிங்கிற பட்டம் தான். என்ன குடும்பங்க, நான் சொல்ல மறந்துட்டேனே, எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காரு. வெளியே போட்டிருக்கான். சலாம் அலைக்கும் சிந்து சாம். அலைக்கும் சார். வாங்க வாங்க, ஆவுஜி ஆவுஜி, பைத்திய பைத்திய. அரே மஜித் ஜிஷா, ஏதோ கரம் சாலா. அச்சா சார், ஷா சாஹாப் இந்த பக்கம் மெகப்பாரி செஞ்சிருக்கா? ஒன்றும் இல்லை சார், உங்களை பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தோம். ஆமாம் சார். அரே என்னாச்சா போய் பேசுகிறான், போலீஸ் வேலை இல்லாமல் சும்மா வர்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா இந்த ஊருக்கு புதுசு, உங்களை போல நாலு பெரிய மனுஷாலை அறிமுகப்படுத்தி வைக்கலாம். ஆறுமுகம் என்னையா ஆறுமுகம், போலீஸ்காரன் திடீர்னு வீட்டுக்கு வந்தா நம்ம மனசு பட்டியும் அடிக்கலாம். பெரிய மனுஷாளுங்க எல்லாத்துக்குமே அப்படித்தாங்க. இன்ஸ்பெக்டர்ஜி, எரும்பட்டி கிராமிய கொலை நடந்தான்ல, ஆளை பிடிச்சான்? கைக்கு கிடைச்சாதான்களை பிடிக்க முடியும். அதே ஆள் நிம்பல் முன்னால வந்து நிற்பான், பின்ன அவன் கூடவே ஓட முடியுங்களா? இன்ஸ்பெக்டர் சாப், இப்படியா நம்மளுக்கு லாபம் இல்லை? நம்ம ஊர்ல சும்மா சும்மா கொலை கொள்ளை ஜாஸ்தி ஆகிறான். நிம்பன் ஊருக்கு புதுசாக வந்திருக்கான், கஷ்டப்பட்டா நல்ல பேர் வாங்குறான். அதுக்காக தாங்க உங்களை போல பெரிய மனுஷா சகாயத்தை எல்லாம் நாடி வந்திருக்கிறோம். நிம்பள் என்ன சொல்றான் நம்ம செய்யறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வட்டாரத்துக்கு 50,000 ரூபாய் வசூல் செய்யணும்னு ஆர்டரு. 50,000? எதுக்குயா? வார் பண்ணுங்க. என்னையா இது அநியாயம், எங்கேயோ சண்டை நடக்கா நம்மகிட்ட பணம் கேட்கறான். அங்க நடக்கிற சண்டை இங்க வராம தடுக்கிறதுக்கு தாங்க பணம் கேக்குறாங்க. நல்லா சொல்லாயா, பணம் வழியில கொட்டி சண்டை வராம தடுக்கறான். ஆமாங்க, ஏதோ கவர்மெண்ட் ஆர்டர், நாங்க வந்ததுக்காவது நீங்க இன்ஸ்பெக்டர் சார், நிம்பல் பேச்சு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கிறான். எத்தனை போட சொல்றான்? ஒரு 10,000 ஒரு 15,000? அச்சா சார், 30,000 போட்டிருக்கான். பஸ், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்டிருப்போம் சார். என்ன பேச்சியா பேசாம், கம்மி கேட்டா ரொம்ப போடுறான், ரொம்ப கேட்டா கம்மி போடுறான். பஸ், அதுவும் நியாயம் தான் சார், நாங்க வர்றோம். அரே பேரோயா, ஜாயா சார் போறான். அரே மஜித், இப்போ எப்படி பல ப்ரொடக்ஷன் நிறுவனம்லாம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கோ, அந்த மாதிரி அப்போவே வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் அப்படின்னா கோவை பட்சி ராஜா ஸ்டுடியோஸ். ஸோ இவங்களுடைய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதில் 10 படமுமே ஹிட் ஆகும், கிட்டத்தட்ட 8 படத்துக்கு மேலே மெகா ஹிட் ஆகும் அப்படிங்கிற லெவலில் ஒரு பெயர் வாய்ந்த ஒரு கம்பெனி. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு முன்னணி ஒரு படம் பண்ணணும், அதாவது அப்போ வந்து பராசக்தி அப்படிங்கிற படம், ஹீரோ சிவாஜி சார், பயங்கர அளவில் பேசப்பட்டுச்சு, ஒரு பெரிய பிரளயமே கிளப்பியிருந்தது. அப்போ தான் வந்து ஒரு டாப் மோஸ்ட்ல நின்றுக்கூடிய ஒரு ஸ்டாராக இருந்தார். அவரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு இந்த பச்சைராஜா ஸ்டுடியோஸ்னுடைய ஓனரான நாயுடுவுக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ பச்சைராஜா நிறுவனம் வந்து என்ன படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது மலைக்கல்லன் அப்படின்ற ஒரு கதை இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாவல், இதை தழுவி வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் எழுதின ஒரு நாவல் இது. ஸோ வந்து இதை வந்து எப்படியாவது படமாக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு வெறியில் இருந்திருக்காரு. இதை சிவாஜி சார்
ஆதாரம் வச்சு தான் நம்ம படமாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்திலே இருந்திருக்காரு. ஸோ அவருடைய கால் ஷீட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்கள் தவம் கடந்திருக்காரு. ஏன்னா அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பிஸிலையும் அடுத்தடுத்த ஷெடியூல்லையும் ரொம்ப டைட் ஷெடியூலில் இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து இந்த படத்துக்காக ஒரு 30 நாள் கால் ஷீட் தேவைப்பட்டிருக்கு. ஒரு மாதத்துக்கு மேலே ஸோ பொள்ளாச்சியில் வந்து ஷூட் பண்ணுறதா கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அப்போ இவர் வந்து சொல்லியிருக்காரு கடைசியில், இல்லை என்னால் முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், ராமச்சந்திரனை வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு எம்ஜிஆரை கை காட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கதை வந்து சிவாஜி சார் பண்ணாமல் இன்னொருத்தவங்க கைக்கு வந்தது. திருடன்களுக்கு இல்லாம இருக்கலாமா? உயர்ந்த வழக்கங்களோடு ஒழுங்கான வாழ்க்கை நடத்தும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த உனக்கு கீழோராயினும் தாழ உரேங்கிற நீதிமொழி தெரிஞ்சிருக்க வேண்டாம். அது இருக்கட்டும், நீர் யார்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல மருந்த சாப்பிடு. ஐயா, இந்த மருந்து எனக்கு வேண்டாம், எங்க அத்தைக்கு அனுப்பி வைங்க. அந்த திருடனுங்க பேசிக்கிட்டதுல இருந்து எங்க அத்தை ஆபத்தில் இருக்கிறதாக தெரியுது. உன்னோட அத்தைக்கு நான் முன்னமே அனுப்பிச்சிட்டேம்மா, இது நேரம் அவங்க சௌக்கியமா இருப்பாங்க. நீ இதை சாப்பிடு. எனக்கு மயக்கம் ஒண்ணும் இல்லை, நான் அப்படி நடிச்சேன். கெட்டிக்காரு தான் மாமி. மருந்து வேண்டாம், கொஞ்சம் தண்ணியால் சாப்பிட. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க யார்? இப்போ என்ன செய்ய போறீங்க? ஏமா பயப்படுற, என்னால உனக்கு ஒருவித கெடுதலும் வராது. நான் உனக்கு உதவி செய்யத்தாம வந்திருக்கேன். அப்படியா? நீங்க எனக்கு உதவி செய்யறது உண்மையான உடனே என்னை என் வீட்டு கொண்டு போய் சேர்த்துடுங்க. வேண்டாமா, வயசுல பெரியவன், சொல்லற கேளு. காத்து வரா, இந்த ஆளுங்க நம்ம தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போறது ஆபத்தை விளைச்சு வாங்குற மாதிரி. அதுவோ பாரு மண்டபம், அங்க தங்கி இரு, விடிஞ்சதும் தக்க துணையோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமா வா. ஆமா பயப்படாத வா. என்னை தெரியுமா? நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். நான் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம தான் இந்த மலைக்கல்லன் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன செய்திகள்லாம் வந்து அப்படியே அரசல் புரசலாக அவருடைய காதுக்கு வருது. அப்போது தன்னை தயார்படுத்திக்கிறக்காக கிருஷ்ணா பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா இவருடைய காதுக்கு அதிகாரப்பூர்வமாக இந்த படத்தில் இவர் தான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் ஆழ்ந்திருக்காரு. அப்போ வந்து இந்த படம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஹிட் ஆயிடுவோம், ஒரு பெரிய அங்கீகாரத்துக்கு ஏங்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லெவல் எங்கேயோ போயிடும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் பண்ணுறதுக்காக அவர் ஒத்துக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக போடுற கமிட் பண்ணுறாங்க. என் ராஜ்ய மக்களுக்கு அறிவிக்கிறேன். வா. ஐயோ, பாருங்க நகையெல்லாம் திருடிட்டாங்களே. சரி சரி, உடம்பெல்லாம் மண்ணும் தூசியும். உங்கள இந்த அம்மா தான் சின்னி, இது அள்ளி, இது வள்ளி. எனக்்கு சாப்பாடு வேண்டாமா? சாப்பாட்டு என்ன கோபம்?
எனக்கு யார் மேலும் கோவில்லம்மா. அக்கா உங்களுக்காக சின்ன மாப்பம் சுட்டு வச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த மலைக்கல்லன் இது எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவருடைய அந்த எழுத்துலேருந்து தான் உருவாயிருக்கு. ஸோ அவரு தான் இந்த கதையினுடைய ஆசிரியர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது பச்சிராஜா நிறுவன தலைவரான நாயுடுக்கு ஒரு ஆசை, எம்ஜிஆர் இந்த படத்தில் நடிக்கிறாரு ஆனால் எனக்கு வசனம் கருணாநிதி அவருடைய தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கருணாநிதியோ திராவிட கட்சி, ஆனால் இவரோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு கட்சி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஐயோ இது எப்படியாவது பண்ணி ஆகணுமே, ஸோ இதில் நம்ம வந்து கலைஞர் அவர்களை வசனம் எழுத வச்சா மட்டும்தான் இந்த படம் ஹிட் ஆகும், அப்போ தான் நம்ம பிரபலமாக முடியும் அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக கலைஞரை போய் சந்திக்கிறாரு. ஸோ கருணாநிதி அவர்களை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்கிறாரு. அப்போது முதல்ல வந்து கருணாநிதி அவர்கள் இல்லை வேணாம் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, ரெண்டு வேறு வேறு கட்சி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, மறுத்துறாரு. அப்புறமா எடுத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி படங்களில் நம்மளுடைய கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை மற்ற எதுவுமே வரக்கூடாது, இது வந்து ஒரு பொது நலன் கருதி வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா கருணாநிதி அவர்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி வாசமோ அண்ட் மற்ற அவருடைய அனல் பறக்கும் எந்த வாதங்களோ திராவிடம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமோ இதில் புகுத்தாமல் அவருக்கு ரொம்பவே ஒரு தென்றல் வீசுகிற மாதிரி ஒரு அழகான கதையை வசனத்தை எழுதி கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. என்னை தெரியவில்லையா பூங்கோதை? என்ன ஆச்சரியப்படுகிறாய்? எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கிறதா? நீ யார்? என்னம்மா உனக்கு உபகாரம் செய்த மனிதன் அதற்குள்ள மறந்துவிட்டாயே? என்ன இது ஒரே மாயாஜாலமா இருக்கிறது? நீர் யார்? நான் யார் என்பது உனக்கு தெரியுமே, என்னை பற்றி எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருப்பாயே. என்னையா இது விளையாட்டு? உங்களை எனக்கு எப்படி தெரியும்? சரி நான் யார் என்று சொல்லுகிறேன், நீ பயப்பட மாட்டாயே. பூச்சாண்டி காட்டுகிறீரா? நான் என்ன பச்சை குழந்தைய? அப்படியா, தைரியப்படுத்திக்கொள். நான் யார் தெரியுமா? மலைக்கள்ளன். மலைக்கள்ளன் கொள்ளையடிப்பதே தொழிலாக கொண்டிருக்கும் அந்த மலைக்கள்ளனா? ஆம். மனிதர்களை வெட்டி சாய்க்கும் குட்டிச்சாத்தா நண்பர்களே அந்த மலைக்கள்ளனா? ஆம், அப்படித்தான் சொல்லுகிறார்கள். சொல்வதென்ன, என்னை மோசம் செய்து இந்த கூண்டில் அடைப்பதற்கு தானே கிழவன் வேஷம் போட்டுக் கொண்டு வந்தேன். ஐயோ, வேட நம்புக்கு தப்பிய புறா பருந்திடம் சிக்கிய கதையாகிவிட்டது. நீர் யார் என்பது அப்பொழுதே தெரிந்திருந்தால் அந்த புலிக்கு இரையாகி அதன் பசியாவது ஆற்றிருப்பேனே. பதட்டப்படாதே பூங்கோதை, புலிக்கு இரையாக்குவா உன்னை அந்த நாசகாலில் இருந்து காப்பாற்றினேன். தெரியுமையா உன்னுடைய மோசம் எல்லாம்? அடுப்பூதும் பெண் தானே அவளை கேது துணிச்சு என் ராணுவத்தால் பேசுகிறீர்? மரியாதையாக என்னை வீட்டுக்கு அனுப்பிவிடும். பூங்கோதை, நான் வாலிபனாக வந்து உன் அழைத்தால் நீ வரமாட்டாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் வயோதிகனாக வந்தேன். என்னால் உனக்கு ஒரு கருதியும் வராது. உனக்கு ஆதரவளிக்கவே நீர் என்ன எனக்கு ஆதரவளிப்பது? அது தெரிகிறது, அந்த அறிவனை காதலிக்கும், அதில் விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். பூங்கோதை, அர்த்தம் இல்லாமல் பேசாதே. நான் வேடமிட்டது வேட்டையாடுவதற்கல்ல, பூனையிடமிருந்து மீட்ட கிளியை கூண்டில் அடைக்கும் கொடியவன் அல்ல நான். நீ விரைவில் சுதந்திரமாக பறந்து உன் வீடு போகலாம். சுற்றி இருக்கும் வல்லூர்கள் தொலையட்டும் என்றுதான் எதிர்பார்த்திருக்கிறேன். இதில் சூதோ சூழ்ச்சியோ கடுகளவும் கிடையாது. ஆமா அம்மா, உனக்கு ஒரு குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். சின்னி, பூங்கோதை மிகவும் பயந்திருக்கிறார், அவளுக்கு சமாதானம் சொல்லு. பூங்கோதை, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மலைக்கள்ளன் ரொம்ப கண்ணியமானவர், உன்னை உன் வீட்டு சேர்க்கறது என் பொறுப்பு. ஒரு பெண்ணின் வார்த்தை கூட நம்ப கூடாதா? வாமா போகலாம். ஸோ இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பாட்டு. ஸோ இப்போ வரைக்கும் எல்லா சுச்சுவேஷனுக்குமே எந்த அரசியல் கட்சிகளும் சாராமலும் எந்த ஒரு விஷயமும் சாராமலும் ஒரு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு தான் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸுக்கு அப்புறமா எல்லா ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தையுமே வந்து திரும்பி பார்க்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அவருடைய அடையாள ஒரு பாட்டாக இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள். ஸோ அவருடைய குரலுக்கு மயங்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து இவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த பாடலுக்காக, அவரும் சரி அப்படின்னு பாடி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்களுடைய 100க்கு 90 படங்களில் அவர் தான் பாடல்கள் பாடியிருக்காரு. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே,
இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் பொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் பொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. பெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், பெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம், கல்வி தெரியாத பேர்களை இல்லாமல் செய்வோம். கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம். ஊரில் கஞ்சி கில்லை என்ற சொல்லினை போகுவோம், ஊரில் கஞ்சி கில்லை என்ற சொல்லினை போக்குவோம். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இன்னும் எத்தனை காலந்தான், இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே. என்னை தெரியுமா, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நான் நான் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லாமல் கன்னடம், மலையாளம், சிங்களம், ஹிந்தி இப்படி நாலு மொழியிலுமே ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆன எல்லா சென்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஹிட்டாக இருக்குது படம். ஸோ இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடினாவே பெருசாக பேசுகிறாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாட்களையும் தாண்டி வெற்றிகரமாக ஓடியிருக்கு படம். ஸோ இந்த படத்தில் தெலுங்கில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா என் டி ராமாராவும் ஹிந்தியில் திலீப் குமாரும் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. ஏதாவது அவசரம் காரியம்? அவசரம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் சந்தேகங்களை கேட்டுட்டு போறான்னு. கொஞ்சம் என்ன சாப் ரொம்ப சொல்றான் கேளுங்க. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இந்த மலைக்கள்ளனை பத்தி எந்த மலைக்கள்ளன் சொல்றான்? மலை மேல இருக்கான், கொலை கொள்ளையை செய்யறான், ஊர் மேல சொல்றாங்கோ அந்த மலைக்கள்ளன் சொல்றான். ஆமா ஆமா, அவனேதான். அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அரே கியாசா, படே படே இன்ஸ்பெக்டர், படே படே போலீஸ், படே படே சிப்பாயி, த்ரீ துப்பாயி, த்ரீ பேருக்கு தெரியாம நம்மளுக்கு தெரியறான். நீங்க மலைக்கள்ளனுக்கு நெருங்கிய சிநேகிதர்னு தகவல் கிடைச்சிருக்கு. அரே கியா சாப், எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை திருட்டு நடந்தான், அச்சி தகவல் கிடைச்சான் இல்லையே, நம்மளுக்கு மேல தகவல் கிடைச்சான். அரே சாப், கேசவலால் வீட்டுமே திருட்டு போனான், கண்டுபிடிச்சான், சிலோன் ராமையா நகப்பட்டி பிடிச்சான், அதெல்லாம் அப்படி வச்சான், மலைக்கள்ளன் நம்மளுக்கு தோஸ்து கண்டுபிடிச்சான். மேலே தப்பு நினைச்சான். அப்படி நினைக்காதே சாப். ரஹீம் சாப், நான் ஒண்ணு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க சாப். பூங்கோதைய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? யார் சாப் சொன்னா? பூங்கோதை அம்மாலே சொன்னாங்க. பூங்கோதை அம்மா சொன்னாங்க. இன்னும் என்ன சாப் சொன்னா? இன்னும் எவ்வளவோ சொன்னாங்க, இப்பவாவது ஒப்புக்கொள்றீங்களா நீங்கிறத? ஆ சாப், சுக்கேச மொழியா நம்மளுக்கு பக்கத்து விடும், அவருக்கு இப்போ காணா போறான், நம்ம கண்டுபிடிச்சு கொண்டாந்தான்.
மலைக்கள்ளன் படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தா எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எம்ஜிஆர் அவர்களே அவரோட வாயால் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய சினிமா கனவு, லட்சியம், ஆசை இப்படிங்கிற இந்த கப்பல் எங்கேயாவது தர தட்டியோ இல்லை எங்கேயாவது மோதியோ விபத்துக்குள்ளாய் நின்றுருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் வெற்றிகரமாக எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெயரும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த படமும். அது மட்டும் இல்லாமல் நாயுடு அவர்களுக்கும் தான் நான் நன்றி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போவே ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. யாரது? யார்? மலைக்கள்ளன். கோபமா பூங்கோதை? உத்தரவில்லாமல் உள்ளே வந்ததற்கு மன்னிக்கவும். இங்க எப்படி வந்தீர்கள்? நல்ல வேளை. ஏன் வந்தீர்கள் என்று கேட்டிருந்தால் அது சங்கடத்திற்கு அறிகுறி. இப்போது நீ எப்படி வந்தீர்கள் என்றுதான் கேட்டிருக்கிறாய். இது சம்மதத்திற்கு அறிகுறி. என்ன பேசுகிறீர்கள்? தமிழ். அது தெரிகிறது. எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன். திருக்குறளை பற்றி. என்ன? ஆமாம், அறம் பொருள் இன்பம் என்னும் திருக்குறளில் இன்பத்தை பற்றி. இப்போது புரிகிறதா பூங்கோதை? நாணம் பெண்கள் ஆடவர் மீது தொடுக்கும் முதல் பானம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம எம்ஜிஆர் நூற்றாண்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி நடிகர் அப்படிங்கிற பட்டம் எப்படி கிடைச்சது, அவருடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மலைக்கள்ளன் படத்தை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டோம். இன்னும் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும், முக்கியமாக அவருடைய மதுரை வீரன் படத்தை பற்றியும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.